அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. மீண்டும் என்னோட காணொலி பார்க்க வந்தமைக்கு உங்களை அனைவரும் வருக வரவேன்னு வரவேற்றுக் கொள்கிறேன். இப்போ இந்த காணொலியில் நான் என்ன பேச போகிறேன்னா, முதல்ல போட்ட காணொலி இருந்தால் அதே ஒரு தோற்றத்தில் தான் இந்த காணொலி வந்திருக்கு. இதுவும் மீண்டும் ஒரு துர்க்கமான ஒரு செயல்தான், சம்பவம் தான். நான் இப்போ சமீபத்தில் சமூக ஊடகத்தில் வந்த செய்திகளில் பார்த்தது தான், ஒரு இளம் பையன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு இளம் பையனை, சின்ன சிறுவனை, ஒரு பன்னாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து போதை வஸ்தை பயன்படுத்தி விட்டு அந்த பையனோட தகாத பாலியல் உறவில் ஈடுபட ஆசைப்பட்டு ஈடுபட முயற்சித்து ஈடுபட வைத்து அதற்கு அந்த பையன் வந்து அணுகலைன்றதுக்காக அந்த பையனை வந்து கிணத்துல தள்ளி கொடூரமான முறையில் கொலை செய்ததாக ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். பார்த்தன மனமே உடைஞ்சிருச்சு. இதை பற்றி நான் சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றதுக்காகவே நான் வந்து இந்த காணொலியை செய்யலான்னு முடிவெடுத்த மக்களே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நியூஸை நம்ம கேட்போம், வாங்க. தர்மபுரி மாவட்டம் நல்லாம்பள்ளி அருகே உள்ள மிட்டாரெட்டி அள்ளி காலனியைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த போது காணாமல் போயுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். உடனே போலீசார் சிறுவனை கண்டுபிடிக்கும் பணியில் மும்முரம் காட்டினர். முருகன் கோவிலுக்கு மாலை அணிந்திருந்த சிறுவன் தனது வீட்டருகே வசிக்கும் உறவினரான 19 வயது இளங்கோ என்பவருடன் சென்றது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இளங்கோ சிறுவனுடன் சென்றுவிட்டு தனியாக திரும்புவது பதிவாகியிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவனிடம் விசாரணை நடத்தினர். ஆனால் அவனோ முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதற்கு நடுவே சிறுவன் வீட்டின் அருகே உள்ள விவசாய கிணற்றில் தள்ளப்பட்டிருக்கலாம் என போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. இதனால் தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு இரவு முழுவதும் தேடுதல் பணி நடைபெற்றது. கடைசியில் காணாமல் போன சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டார். பிரேத பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிறுவனின் சடலத்தை அனுப்பி வைத்த போலீசார் இளங்கோவனிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அதில் இளங்கோ சிறுவனை மாங்காய் பறிக்கலாம் என அழைத்து சென்று பாலியல் தொல்லை அளித்தது தெரிய வந்தது. திடீரென தனது உறவுக்கார இளைஞர் இப்படி நடந்து கொண்டதால் முருகனுக்கு மாலை கூட்டிருக்கும் தன்னிடம் இப்படி தவறாக நடந்து கொள்கிறாயே என கலங்கிய சிறுவன் பெற்றோரிடம் இதுகுறித்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இதனால் பயந்து போன இளைஞர் சிறுவனை கிணற்றில் தள்ளி கொண்டதாக போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து அதியமான் கோட்டை போலீசார் அவனை கைது செய்தனர். கைதாகியுள்ள இளங்கோ அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட இதே மாதம் மற்றொரு சிறுவன் இப்படி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி கொல்லப்பட்டிருப்பது தமிழகம் முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது ஜி தமிழ் நியூ. ஜி தமிழுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செய்தியை எங்களுக்கு கொடுத்ததற்கு. நான் என்ன சொல்வது, புதுச்சேரியில் இப்போ தான் ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசியிருப்பேன் அந்த பொண்ணோட நிலைமையை பற்றி. அதே நேரத்தில் ஒரு 10 வயது சிறுவனுக்கு இதையே கொடுமை நடந்திருக்குன்னு போது ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் தயவு செய்து இப்போ சித்தான்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்தில் கூட நான் வந்து ரொம்ப வேதனைப்பட்டது என்னென்னா, சித்தா படத்தில் வந்து பெண் குழந்தைகளுக்கு கொடுமை நடக்குதுன்னு காட்டினாங்க, ஒரு ஆண் குழந்தைக்கு இப்படி நடக்கும்ன்றது காட்ட மாட்டுறாங்க. நான் புக் எழுதினதே ஆண் குழந்தைகளுக்கு என்னெல்லாம் நடக்கும், இது வந்து ஒரு விதமான ஒரு கேஸ். என்ன கேஸ்னா, அந்த பையன் வந்து 10 வயசு பையன், தன்னை ஆணாக உணரக்கூடிய ஒரு பையன், தன் ஆண் நான் ஆண் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லாத ஒரு பையன். அந்த பையன் பிறந்து போன பையன் வந்து இந்த செக்ஷுவாலிட்டி பிரச்சனை இந்த பையனுக்கு இருக்குல்ல. இந்த பையனை ஒரு அப்யூசர் கூட்டிகிட்டு போகிறான். அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த பையன் அதை வந்து வேணான்னு சொல்கிறான், தடுக்கிறான். ஏன்னா தன்னை ஒரு ஆணாக உணரக்கூடியவன், அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை. மோரோவோ 10 வயசு பையனும் போது நிறைய விஷயம் தெரியறபடி அவன் உடனே அதை எதிர்க்கும் பொழுது எதிர்த்ததால் தனக்கு ஒரு பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைக்கு இந்த பையன் உள்ளாக்கப்பட்டிருக்கான். இதே இந்த பையன் வந்து ஒரு தன்பாலீட்பாளராகவோ இல்லை ஒரு திருநங்கையாகவோ இருந்திருந்தா சில நேரங்களில் திருநங்கை குழந்தைகளுக்கு வந்து சில புரிதல்கள் இருக்காது. ஏன்னா அவர்கள் தன்னை பெண்ணாக உணர்பவர்கள். சில நேரங்களில் க்ரூம் பண்ணப்பட்டாங்கன்னா விட்டு கொடுத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்யூஸ் பண்ணப்பட்டுட்டு அதை வெளியில் சொல்லாமல் வாய் மூடிட்டு அந்த காயத்தோட வாழ்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. தயவு செய்து நம்ம சமுதாயத்தில் விக்டிமை பிளேம் பண்ணுறதை நிறுத்துங்க. குழந்தைகள் குழந்தைகள் தான், அதில் புள்ளி வச்சுருங்க. எந்த ஒரு குழந்தையும் பாலியல் ரீதியாக ஒரு துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்கன்னா அது வந்து அவர்கள் மீது தவறு இல்லை, பண்ணினவங்க மீது தான் தவறு. அதை தயவு செய்து நம்ம சமுதாயத்தில் ஏற்றுங்க. அதே மாதிரி ஒரு பெண் பொம்பளை பிள்ளையும் வந்து பாலியல் ரீதியாக, அது எத்தனை வயசாக இருக்கட்டும், அவங்க வந்து பாலியல் ரீதியாக ஒரு சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டாங்கன்னா அவர்கள் விருப்பம் இல்லாமல், ஓகே, அப்படி ஒரு விஷயத்தில் தள்ளப்பட்டிருந்தாலும் பெண்ணை குற்றம் சொல்லாதீங்க, பண்ணினவனை குற்றம் சொல்லுங்க.
நீங்க எப்ப பார்த்தாலும் பொம்பளையே குறை சொல்றது, குழந்தைகளே கொலை சொல்றது, இப்படி சொல்லி சொல்லியே குற்றவாளிகளை வந்து பாதுகாத்து நல்லவனாக்கி வைக்கிற ஒரு கெட்ட சமுதாயமா நம்ம இருக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து இந்த பையன் அதை தடுத்துட்டான். ஆனா எத்தனையோ குழந்தைகள் வந்து பயத்துல பேசாம துன்பத்தை அனுபவிச்சுட்டு அவங்க வீட்டுல கூட இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி குழந்தைகள் நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி குழந்தைகள் பாவம், அவங்களுக்கு வந்து சொல்ல வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு புரிதல் இருக்காது, பெற்றோர்கள் வந்து புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. இப்போ அந்த பையனே வந்து வீட்டில் சொல்லியிருந்தா வீடு எப்படி ஏற்றிருக்கும்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு உயிர் இழந்தபடியா கொந்தளிக்கலாம் குடும்பம். அந்த பையன் வந்து சொல்லியிருக்கும் போது எப்போ லூசு ஆம்பளை பையனை கூப்பிட்டு போய் ஆம்பளை பையன் என்ன பண்ண முடியும்னு கேட்டுட்டு போகிற லூசு குடும்பத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா எனக்கே இது நடந்திருக்கு. நான் புத்தகம் எழுதி இந்த விஷயத்தை நான் வெளிக்கொண்டு வரும்பொழுது கூட என்ன பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி என்ன நடந்திருக்கும் என்ன பண்ணினாங்கன்னு. ஸோ அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதோட வேதனையோட அந்த காயத்தோட வலி என்னன்னு தெரியும். அபியூஸ் பண்ணப்பட்ட குழந்தைகளுக்கு தான் தெரியும். அந்த பிறகு உறவினர், எங்களுக்கும் அதே உறவினர்கள் தான், அதே 19 வயசு 20 வயசு உறவினர்கள் தான் எங்களுக்கும் இதே கொடுமையான செய்தாங்க, இழைத்தார்கள். எங்களுக்கு என்னன்னா மீண்டும் மீண்டும் என்ன சார்ந்தவங்கள்ட்ட நான் சொல்ற ஒரு விஷயம் வந்து, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இந்த கொடுமைகள் எங்களுக்கு நடந்தது. ஆனா பயந்தாங்க எங்களுக்கு இந்த கொடுமையை செய்யறதுக்கு. நிறைய பேர் என்ன பயந்தாங்கன்னா, சமுதாயத்தில் அந்த டைம் வந்து நிறைய ஒரு ஒரு பயந்த ஒரு காலகட்டம் அது. அப்போ மாட்டிக்கிட்டால் பெரிய பிரச்சனை வரும்ன்றதுக்கு ஒன்று பயந்தாங்க. ரெண்டாவது வந்து அப்யூசர்ஸுக்கும் வந்து உலகத்தை பற்றின பெரிய புரிதல் இருந்து இருக்கலை. அப்போ வந்து அவங்களுக்கு இதுக்கு எப்படி தண்டனை வரும் இது வரணும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து உலகம் பெருசாகிடுச்சு, ஃபோன்லேயே நிறைய விஷயம் கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வருது, ஓகே அப்யூஸ் பண்ணலாம், அப்யூஸ் பண்ணாலும் நான் எதுவும் மாட்டிக்க மாட்டேன், எந்த இதுவும் வர அந்த அளவுக்கு வந்து ஒரு நெஞ்சழுத்தம் வர்ற அளவுக்கு உலகம் வந்து கைக்குள்ள வந்துருச்சு. நிறைய திமிர் குணங்கள் நிறைய அபியூசர்ஸ்க்கு வந்து வந்துருச்சு. அதால இப்ப இருக்கிற காலகட்டம் ரொம்ப ஆபத்தான காலகட்டம். எங்களோட அபியூஸ் டைம்ல வந்து நிறைய பேர் கேட்பீங்களா, ஆண் குழந்தைக்கு என்ன பண்ணலான்னு. நிறைய விதத்துல அபியூஸ் பண்ணலாம். ஒரு ஆணும் ஆணும் பாலியல் உறவுல எப்படி வேணாலும் ஈடுபடலாம், அதுக்கு பல வழிகள் உண்டு. அப்ப எங்க காலகட்டத்துல வந்து அது வந்து ஓரளவுக்கு ஒரு சேதாரம் இல்லாத அளவுக்கு இருந்ததால தான் நாங்க வந்து இன்னைக்கு மனதளவுல ஒரு பாதிப்போடு வந்தோமோ, உடல் அளவுல எங்களுக்கு எந்த பாதிப்பும் எனக்கு வரல, எங்க டைம்ல இருந்தவர்களுக்கு வரல. நாங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபா இருந்தோம். ஏன்னா பயந்தாங்க, அபியூஸ் பண்றவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து ரொம்ப சீரியஸாக பயப்படாமல் ஒரு கொடுமையை செய்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எனக்கு அடுத்த வந்த ஜென்ரேஷன் உடல் ரீதியான பிரச்சனைகளோடு வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதை மாதிரி ஆட்களோடையே நான் பழகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாலியல் ரீதியாக வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு ஆண் குழந்தையாக இருக்கும்போது இன்றைக்கி திருநங்கையாக மாறிட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் உடல் ரீதியாக அந்த உபாதைகள் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய விருப்பம் இல்லாமே அவர்களுடைய வந்து ஆசான வாயில வந்து பாலியல் ரீதியாக வன்புணர்வுக்கு ஆளாகப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அது அது எது சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்கு. அப்போ யோசிச்சு யோசிச்சு சாப்பிட வேண்டிய நிலைக்கு அந்த மனிதர் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு ஒரு ஆணோட காமைச்சியால் அந்த குழந்தைக்கு அது நடக்கும்போது அந்த குழந்தை ஒரு சின்ன பிள்ளை தான். இன்னைக்கு இந்த குழந்தைங்கலாம் வெளியில வந்து சொல்லி அது ஒரு பெரிய கேஸ் ஆகுது. அந்த குழந்தை வந்து வெளியில போய் சொல்லவே முடியாது, இன்னைக்கு அந்த குழந்தையும் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அப்படி நிறைய கொடுமைகள் இந்த சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து நம்ம சமுதாயம் வந்து ஆண் குழந்தைக்கு நடக்கிற ஒரு துன்பத்தை வந்து ஆண் குழந்தைக்கு நடக்கிற கொடுமையை வந்து பேசுறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். மக்களே தயவு செய்து இதை பத்தி நம்ம பேசி ஆகணும். இதை வந்து அவேர்னஸ் கொண்டு வரணும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் புதுச்சேரி புதுச்சேரி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்றீங்க தவிர இன்னொரு பையனுக்கு இது நடந்திருக்குன்றதை யாருமே பேச மாட்டீங்க. எனக்கே ஒரு பொண்ணு சுரேகான்னு ஒரு பொண்ணு ஸ்ரீலங்கால இருக்கா, என்னோட புக்கை பத்தி விமர்சிக்க வரும்பொழுது ஒரு ஆண் குழந்தைக்கு இப்படி எல்லாம் நடக்குமானே எனக்கே ஆஜம நடக்குது நடக்கும் என்றுமே நடந்துட்டு இருந்தது. நாங்க சொல்ல வரும்போது அதை வரவேறுங்க, அதை புரிஞ்சுக்கொள்ள ட்ரை பண்ணுங்க, எங்களுக்கு நடந்து இன்னொருத்தங்களுக்கு நடக்காம பாதுகாக்கக்கூடிய ஒரு சமுதாயமா நம்ம உருவாகிறதுக்கு உதவி பண்ணுங்கன்றது நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இதால எந்தவித வருவாயோ இல்லை எந்தவித வெற்றியோ எங்களுக்கு கிடைக்க போறது, ஜஸ்ட் அவேர்னஸ், ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கான அவேர்னஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசு உங்கள் சொந்த பந்த எல்லாத்துக்குமே இதை தெரிவிங்க. தெரிவித்து பெண் குழந்தையை எப்படி பாதுகாக்கணும் அதே போல் ஆண் குழந்தையும் பாதுகாருங்க. எனக்கு நிறைய விஷயம் ஓப்பனாக பேச எனக்கு விருப்பம் இல்லை. நான் வந்த காலம் வந்து ரொம்ப ஒரு அக்லியான ஒரு ஒரு இருண்ட காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன். ஒரு அப்படிப்பட்ட ஊர்களில் நான் இருந்தேன். அது ஒரு ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான ஒரு காலகட்டம் அது. நான் அதை பற்றி பேசவும் எனக்கு விருப்பம் இல்லை. எங்களுக்கு நடந்ததை பற்றி சொல்லவும் எனக்கு விருப்பம். அது ரொம்ப அருவறுப்பாக இருக்குது எங்களுக்கு. அது கடந்து வர எங்களுக்கு முடியலை. இனிமேல் எந்த குழந்தைக்கும் அதை கொடுக்காதீங்கன்றதான் என்னுடைய வேண்டுகோள். தயவுசு புரிந்து கொள்ளுங்க. ஒருத்தங்க ஓப்பனாக வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை புரிந்து கொண்டு அதை உள்வாங்கி காப்பாத்துங்க. நான் புக் எழுதி 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு நான் அந்த புக் எழுதும்போது விமர்சித்த பைத்தியங்கள்லாம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை சேர்த்து போச்சு. அந்த விஷயத்த நீங்க சீரியஸா எடுத்து இந்த ஆண் குழந்தைக்கான பாதுகாப்பு வேணும் வேணும்னு அவேர்னஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ஒவ்வொரு தாய் தந்தையரும் பத்திரமா பிள்ளைங்களை பார்த்துருப்பாங்க. வெள்ளம் வரப்போது அணை கட்டுங்கன்னு நம்ம சொல்றோம். இதுதான் அதுக்கான சொல்யூஷன் சொன்னீங்க. அணையும் கட்ட மாட்டீங்க. ஆனா வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போறத வேடிக்கை பார்க்க சொல்றீங்க. வேதனையா இருக்குல்ல ஒரு குழந்தை போயிடுச்சுன்றும் போது.
அதை ஒவ்வொருத்தரும் அதை மனதில் உள்வாங்கி கொள்ளுங்க. பெண் குழந்தையோ சரி ஆண் குழந்தை, நீங்கள் பாப்புலேஷன் கூடி போச்சு, அவ்வளோ பேரும் பிள்ளை பெற்று வச்சுருக்கீங்க, அவ்வளோ குழந்தைங்க இந்த பூமியில் இருக்குது, நிறைய பைத்தியங்களும் இந்த பூமியில் சுற்றிட்டு இருக்கு, காம பைத்தியங்களும் அதிகரித்து போச்சு. இப்போ அந்த காம பைத்தியம் எங்கே போய் அதோட சந்தோஷத்தையோ இல்லை அதோட அதோட அதோடைய கேவலமான எண்ணத்தை எங்கே போய் தீர்த்துக்க பார்க்கும், தப்பான இடங்களுக்கு போகத்தான் பார்க்கும். இப்போ அந்த காம பைத்தியத்திலிருந்து பிள்ளைங்களை காப்பாற்றுறதும் மக்களுக்கு அவேர்னஸ் கொடுப்பதும் மக்களுக்கு புரிதலை கொடுக்க வேண்டிய நம்மளோட கடமை. அதே மாதிரி அந்த காம பைத்தியங்களுக்கு வந்து ஒழுங்கான சொல்யூஷனும் தேவை. இப்படி காம பைத்தியம் யாராவது என்னோட வீடியோ பார்த்துட்டு தயவுசெய்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை அணுகி, இது ஒரு நோய் தான், அணுகி அதற்கான தீர்வை தேடுங்க. அதற்கான உங்களை நீங்கள் வந்து அந்த வெறியிலிருந்து அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து ஒரு மனிதரோட வாழ்க்கையை சீரழிக்கணும் என்ற எண்ணத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் தெரப்பியை தேடுங்க. ஓகே, யாரையும் காயப்படுத்தாதீங்க. அது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு மதம் இருக்குது, மத ரீதியாக போய் கண்ட்ரோல் பண்ணலாம், மனதை ஒருங்கிணைப்படுத்தி அது மூலியமாக கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லைனா வந்து அதுக்கு நிறைய இதுகளாக அதை எடுங்க, அந்த தெரப்பி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கெட்ட மனிதராக இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் இருந்தால் கூட, அன்றைக்கி கூட ஒரு லாயர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லி பார்த்தேன், சடலத்தோடு ஒருத்தர் பெங்களூரில் உடலுறவு வச்சதால் அதை வீடியோ எடுத்து சொந்தக்காரருக்கு அனுப்பியிருக்காரு. அந்த சொந்தக்காரர் கரெக்டாக அதை என்ன பண்ணியிருக்காரு, பப்ளிக் ஆக்கி பெரிய பிரச்சனையாகி இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பெங்களூர் கர்நாடகாவில் வந்து பிணங்களை வைக்கக்கூடிய இடத்துல வந்து சிசிடிவி கேமரா போட்டிருக்காங்க. பிணங்கள் கூட பத்திரமாக இல்லாத ஒரு நிலைக்கு இந்த உலகம், நான் வந்து கர்நாடகா தமிழ்நாடுலாம் பேச மாட்டேங்க, உலகமே இப்படி தான் இருக்குது. ஒரு பிணங்கள் கூட பத்திரமாக இருக்க முடியாத ஒரு உலகத்தில் வாழ்கிறோன்றது ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் திருநங்கைகள் தப்பு, அது தப்பு, இது தப்பு, இந்த புடவை இப்படி விலகுனா தப்பு இப்படியும் பேசிகிட்டு இருக்கீங்களே தவிர, இதை விட பெரிய தப்பு இருக்குது, இதுகளை பற்றி பேச வேண்டிய இடத்துக்கு நம்ம போகிறோம், அதை பேசணும், இந்த புரிதல் நமக்கு வந்து வரணும் மக்களாகி நமக்குன்றத நான் சொல்கிறேன். கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. பிணத்தை கூட வாங்க இல்லை கேமரா போட்டு பாதுகாக்கணும், குழந்தையிலேருந்து பிணத்துலேருந்து மாடுலேருந்து மிருகம் வரைக்கும் கேமரா போட்டு பாதுகாக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்து நிற்கிறோன்னா ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு சமுதாயமாக ஆயிட்டோம். எங்கே கொண்டு போய் விட போகிறீங்கன்னு தெரியல, என்னால் முடிஞ்ச அவேர்னஸ் நான் கொடுத்துட்ருப்பேன். பெற்றோர்களே, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, யாருமே அந்த குழந்தையை கண்ட இடத்துல கை வைக்க விடாதீங்க, யாருமே அந்த குழந்தையை வந்து தப்பாக பயன்படுத்த விடாதீங்க, உங்கள் கண்காணிப்பை விட்டு அந்த குழந்தைய எங்கேயும் விடாதீங்க. பார்த்துக்க ஆள் இல்லையா புள்ளையே பெக்காதீங்க, பெத்துட்டு இப்படி கிணத்துல அனாதையாக கிடக்கிறத விட பெக்காதீங்க, பெட்டர் பெஸ்ட் அதுதான். சரியா வேணாம், இப்படி ஒரு பிள்ளை வந்து ஒரு கொடூரமான சாவு நோக்கி போகிறதுக்கு அந்த பிள்ளை பிறக்காமே இருக்கலாம். அப்படி நீங்கள் பெற்றீங்கன்னா முடிந்த அளவுக்கு 24 மணி நேரம் அந்த குழந்தையை ஒழுங்காக வளர்த்து அதை ஆளாக்குறதுக்கு ஒரு முடிவுனா பண்ணுங்க. ஓகே, தயவு செய்து, வேதனையாக இருக்குது குழந்தைகளுக்கு நடக்கிற வன்முறையை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு நடந்த துன்பம் இனி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் வேண்டுறோம், ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்குன்றது ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த வேதனையோடய நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்களுக்கு தனுஜா, நன்றி, வணக்கம்.